ஹாய் நண்பா, நான் உங்க அருண். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை நான் நம்பாம வேற யார் நம்புவா? சரி விடுங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க இது என்னடா இப்படி காட்டுறேன்னு சொல்லிட்டு, எனக்கே தெரில. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், மான் கராத்தே ஞாபகம் வந்துச்சு, அங்கேருந்து தான் அதை சுட்டிருக்கேன். சரி விடுங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியாது, வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். எம்பெருமானே, முருகப்பெருமானே, எல்லா கடவுளும், இயேசு சாமி அல்லா, எல்லா கடவுளும் என்ன வந்து நல்லா பார்த்துடுங்க. என்னடா இது, சின்ன குழந்தைங்க கூட மோசமான உணவெல்லாம் சாப்பிட்றாங்க, ரொம்ப மோசமான ஆளுங்கடா நீங்க. அதுவும் அத ரசிச்சு சாப்பிடுறான் பாரு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது ரசிச்சு சாப்பிடுது. லூசு பண்ணலா, எல்லாத்துக்கும் மெண்டல் கிறுக்கு பிடிச்சிட்டா உங்களுக்கு. இதுல தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கோழி வந்து வளர்த்தாராமா, அதுக்குதான் இது உணவா கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. எனக்கு எப்படி புரியுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு போதி தர்மன் வந்து சைனீஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு, அதனால எனக்கு தெரியும் போதி தர்மன் ஃபேமிலி. அதை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ண போறேன்னு இப்போ சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு, அதாவது வாஷ் பண்ணிட்டு, அதை வந்து பொறிக்க போறாராமா, பரவாயில்ல, ஒரு கோழிக்கு வந்து பொறிச்சு கொடுக்கறாரு, நல்ல மனுஷன் போல. பிறவி பைத்தியமே, நீ திங்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியா, நான் கூட ஏதோ வேற என்னமோ நினைச்சேன்டா, புழுவ திங்கறான். பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, எனக்கு எப்பயுமே பெண்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால நான் சொல்றேன், இது நல்ல உணவு தான் சாப்பிடும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பெட்டு கட்டலாம், சரி பார்க்கலாம். அவசரப்பட்டுட்டியா குமாரு, என்னடா அதுக்குள்ள இவ்வளவு கருப்பா இருக்குது, ஐயோ கருமம். என்ன கருமண்டா இது, என்ன உணவுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப தெரியுதா நான் ஃபர்ஸ்டே உங்களை ப்ரே பண்ண சொன்னேன்னு? நல்ல வேலை நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி உணவை அவங்க சாப்பிட்டு பழகல, இல்லைன்னா நம்ம நிலைமையும் அவ்வளவுதான். இது சாஸ் வேற தொட்டு சாப்பிடுது. ஓ, அந்த ஆமையை நீங்க வளர்த்த போறீங்களா, சரி அதுக்கு என்ன உணவு தருவீங்க? அட கடவுளே, ஆமைக்கு சாப்பாடு போடுவான்னு எதிர்பார்த்தா ஆமையவே சாப்பாடா திங்குறா, ஓ மோசமான ஆளுங்கடா நீங்க. இது என்னடா இது, தலையை எப்படி மெல்லு முழுங்குது, உண்மையிலே அது மனுஷி தானா, ஓ கடவுளே. இப்படி பண்றிய, ஏன் முட்டா பயலுல்லா, உங்க அறிவிலி அறிவு. என்னடா இது, வசனமே புரியல.
கண்டிப்பா இது மனுஷியே கிடையாது, ஏதோ ஜந்து போல. செத்த மூதேவி வாய பாரு, வாய எப்பாம் பார்த்தாலும் வாயும் சும்மா நடக்காது. பா சாமி, இது ஒன்று தாண்டா நமக்கு தெரிஞ்சதான் வந்துங்கிறாங்க. பல நாள் பசியிலையா இருந்தீங்க, இப்படி திங்கறீங்க, அடைச்சுக்க போகுது வாய். என்னடா இது, லோடு லாரியில ஃபில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வாய்க்குள்ள அடக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, 23 புலிகேசியில நன்கு கொதிக்க வைத்த தண்ணியில் முயலை நீந்த விடவும், அதுதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு ட்ரோல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் நிறைய பேர் ட்ரோல் வீடியோவில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, அதனால் நம்ம கண்டினியூவாக ட்ரோல் வீடியோ தான் இனிமேல் நம்ம சேனலில் வரும். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எப்போயாச்சும் போடுறேன், ஏன்னா அது ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் விரும்புகிறீங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. மனுஷனாடாவீங்க பா, மிருகம் மிருகம் மாதிரி திங்கிறானுங்க. இப்படி சாப்பிட்றனால தான் அதிக நோய் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?